சுனாமி ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் நினைவாக டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதன்படி 18ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவ கிராமங்களில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் பேரணியாக சென்று கடல் அன்னைக்கு மரியாதை செலுத்தி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ல் கடலோர மாவட்டங்களில் எழுந்த சுனாமி என்னும் ஆழி பேரலை கடற்கரையோர பகுதிகளை சூறையாடியதோடு பல உயிர்களை காவு வாங்கி சென்றது. உயிரிழந்தவர்களின் 18ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் துறைமுகத்தில் சோனாங்குப்பம் சிங்காரத்தோப்பு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கையில் பால்குடம் ஏந்தியபடி பேரணியாக கடற்கரைக்கு சென்றனர். பின்னர் கடல் மாதாவுக்கு பால் ஊற்றி மலர்தூவி மரியாதை செய்த பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள ஆறுகாட்டுத்துறையில் 18ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் எம்எல்ஏ ஓ.எஸ். மணியன் கடல் அன்னைக்கு பால் ஊற்றி மலர்தூவி மரியாதை செய்தார். பின்னர் உயிரிழந்தவர்களின் நினைவிடத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். அவருடன் கழக நிர்வாகிகள் உடன் சென்று அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடியில் 18ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி உயிரிழந்த மீனவர்களுக்கு நாட்டுப்படகு மற்றும் சங்குக்குழி மீனவர்கள் சார்பில் கடல் அன்னைக்கு பால் ஊற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி கீழமணக்குடி மீனவ கிராமங்களில் சுனாமி பேரலையில் உயிரிழந்த 117 பேரின் நினைவாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெண்கள் உட்பட கடற்கரை கிராம மக்கள் மௌன ஊர்வலமாக சென்று கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் சுனாமியில் பலியான 199 பேரின் நினைவிடத்தில் உறவினர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக பங்கு தந்தை தலைமையில் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி கல்லறை தோட்டம் வரை மௌன ஊர்வலம் சென்றனர். பின்னர் கொட்டில்பாடு புனித அல்லேசியார் ஆலயத்தில் சிறப்பு நினைவு திருப்பலி நடந்தது. கிராமங்களுடைய பல பகுதிகள் அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு அழிந்து வருகின்ற ஒரு சூழல். எனவே தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களுடைய பிரச்சனைகளை கண்ணுற்று தேவையான அலை தடுப்பு விஷயங்களை செய்து தர வேண்டும் என்று இந்த நாட்களிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் சுனாமியால் உயிரிழந்தோரின் 18ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கடற்கரையில் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து பின்னர் கடலுக்கு பேரணியாக சென்றனர். அப்போது பெண்கள் கடலில் பால் ஊற்றி மரியாதை செலுத்தினர். பின்னர் அவர்கள் நினைவு ஸ்தூபிக்கும் நினைவிடத்திற்கும் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்நிகழ்வில் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திருமுல்லை வாசல் மடவாமேடு பழையார் மீனவ கிராமத்தில் 18ஆம் ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு சுனாமி நினைவு தூணிற்கு 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஊர்வலமாக சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த தந்திராயன் குப்பத்தில் 18ஆம் ஆண்டு சுனாமி தினம் அனுசரிக்கப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்கள் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர்கள் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவர்கள் ஊர்வலமாக சென்று தந்திராயன் குப்பம் கடற்கரை பகுதியில் கடல் அன்னைக்கு பாலூற்றி மரியாதை செலுத்தினர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ்.
செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.